Greetings to you students. Today in this video let's talk about the reported speech, direct and indirect speech. நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய ப்ரீவியஸ் கிளாஸஸ் எல்லாம் இதை பற்றி படிச்சிருக்கலாம். டைரக்ட்னா என்ன, இன்டைரக்ட்னா என்ன. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நேர்கூற்று அயர்கூற்று அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ரிப்போர்ட் ஸ்பீச் அப்படின்னாலே வி ஆர் கோயிங் டு ரிப்போர்ட் சம்திங். இதே ஒன்றை பற்றி நான் சொல்ல போகிறோம், வேறு யார்கிட்ட ஒருத்தர் சொல்ல போகிறோம், நடந்ததோ இல்லை யாரை சொன்னதோ சொல்ல போகிறோம், சரிங்களா? அதுதான் இதுக்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா என்ன அப்படின்னா தமிழில் நேர்கூற்று அப்படின்னு சொன்னோம். இந்த டைரக்ட் ஸ்பீச் அப்படிங்கிறது எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஸ்போக்கன் பை த ஸ்பீக்கர், அதாவது கூறியவரின் கூற்றை அவர் கூறிய அந்த வார்த்தைகளை மாற்றாமல் அப்படியே கூறுவது. இப்போ யாராவது ஒன்று சொல்லியிருப்பாங்க, அந்த வார்த்தையை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த வார்த்தைகளை மாறாமல் அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே கொண்டு போய் இன்னொருத்திட்ட சொல்கிறது. புரிஞ்சுதுங்களா? நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம போக்கில் நம்ம சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் அந்த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் அந்த வார்த்தையை அப்படியே கொண்டு வைக்கிறது சொல்கிறது, புரிஞ்சுங்களா? ஆமாம். வேற ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்கள். த டீச்சர் செட் டு த ஸ்டூடெண்ட்ஸ், ஐ வில் கண்டக்ட் எ டெஸ்ட் ஃபார் யூ டுமாரோ. இங்கே பார்த்தீங்கன்னா டீச்சர் சொன்னது என்னது அப்படின்னா, ஐ வில் கண்டக்ட் எ டெஸ்ட் ஃபார் யூ டுமாரோ, நாளைக்கு உங்களுக்கு நான் ஒரு தேர்வு நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சொன்னது யாருன்னா டீச்சர் யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட. ஸோ த டீச்சர் செட் டு த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து யார் யார்கிட்ட கூறினாங்க கூறினார்கள் இருக்குது. அந்த ஐ வில் கண்டக்ட் டெஸ்ட் ஃபார் இட் டுமாரோங்கிறது டீச்சர் சொன்னது. ஸோ அதை அப்படியே அந்த வார்த்தைகளை மாற்றாமல் அப்படியே கொண்டு நம்ம சொல்கிறது சொல்வது தான் என்னதுன்னா டைரக்ட் ஸ்பீச். புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்து இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது அயர்கூற்று அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அதோடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னு கேட்டால், என்டர்ப்ரிட்டேஷன் ஆஃப் த வேர்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீக்கர். என்ன அப்படின்னா என்ன, அதாவது கூறியவர் கூற்றினை அர்த்தம் மாறாமல் மற்றவர் கூறுவது போல் கூறுவது. அதாவது டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் மீனிங் டிஃப்ரென்ஸ் கிடையாது. எது டிஃப்ரென்ஸ்னால் அந்த வார்த்தைகள் தான் மாறியிருக்கும். அவர் சொன்னதை அப்படியே சொல்கிறது டைரக்ட் ஸ்பீச்சு, அவர் கூறுறது வந்து வேறொருவர் கூறுவதை போல். இப்போ நான் என்ன அடையாளப்படுத்தும் போது என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டாச்சுன்னா நான் அப்படின்னு சொல்லுவேன், நம்ம அங்கே சொல்லும் போது நீன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அந்த வார்த்தைகள் மாறியிருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். நம்ம ஏற்கனவே டைரக்ட் ஸ்பீச்சில் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, அந்த டீச்சர் செட் டு த ஸ்டூடெண்ட்ஸ்னு பார்த்தோம். இந்த டீச்சர் டோல்டு ஸ்டூடெண்ட்ஸ்னு இருக்குது, இந்த டீச்சர் டோல்டு ஸ்டூடெண்ட்ஸ்னு இருக்குது. என்ன, தேட் ஹிஆர் ஷி உட் கண்டக்ட் எ டெஸ்ட் த நெக்ஸ்ட் டே. ஸோ அங்கே டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து த டீச்சர் செட் டு த ஸ்டூடெண்ட்ஸ் கமா கொட்டேஷன் பிகின்ஸ் ஐ வில் கண்டக்ட் எ டெஸ்ட் ஃபார் இட் டுமாரோங்கிறது. இங்கே என்ன இருக்குது, இது டீச்சர் டோல்டு த ஸ்டூடெண்ட்ஸ் தேட் ஹிஆர் ஷி உட் கண்டக்ட் எ டெஸ்ட் த நெக்ஸ்ட் டே. ஸோ சில வேர்ட்ஸ் சேஞ்ச் ஆகிருக்குது, சரிங்களா? அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ என்னென்னு பார்க்கலாம், கம்பேர் பண்ணலாம், சரிங்களா? என்னென்ன சேஞ்ச் ஆகிருக்குது, வாட்டல்ஸ் சேஞ்சஸ் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த செட்டுங்கிறது வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் டோல்டுன்னு மாறி இருக்குது. செட்டுங்கிறது என்ன அப்படின்னா ரிப்போர்ட்டிங் வெர்ப், அது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வரும்போது டோல்டுன்னு மாறி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த கமா கொட்டேஷன்ஸ்லாம் போயிடுச்சு. அந்த டீச்சர் செட் டு த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த ஐ வில் கனெக்ட் டெஸ்ட் மாறவுக்கும் நடுவில் வந்து ஒரு கன்ஜெக்ஷன் தேட் அப்படிங்கிற கன்ஜெக்ஷன் போட்டிருக்கிறாங்க. ஐங்கிறது ஹீ ஷியாக மாறி இருக்குது, வில்லுங்கிறது உட்டுன்னு மாறி இருக்குது, அப்புறம் அந்த டுமாரோங்கிறது த நெக்ஸ்ட் டே அப்படின்னு மாறி இருக்குது. புரியுதுங்களா? சரிங்களா? ஃபார்முலா என்ன அப்படின்னா ஃபார்முலா டு சேஞ்ச் அப்படிங்கிறது ஈஸி. இதை நீங்கள் வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன் நான், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியான செய்யலாம், மறக்காமல் செய்யலாம். என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா 1A 4C அப்படின்னு கொடுத்துருக்குறேன். அது என்ன 1A 4C, ஃபஸ்ட் நம்பர் மாதிரி தெரியும். பட் 1A அடிஷன், ஏ ஃபார் அடிஷன். இது சொல்லாமல் ஏ ஃபார் ஆப்பிள்னு படிச்சிடும், அப்படி ஏ ஃபார் அடிஷன். அடிஷனை சேர்க்கை கன்ஜெக்ஷன், ஒரு கன்ஜெக்ஷன் நம்ம ஆட் பண்ணணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 4C, சீனா அது சேஞ்சஸ், சி ஃபார் சேஞ்சஸ். ஸோ 4 சேஞ்ச் பண்ணுறோம், அதாவது ரிப்போர்ட்டிங் வெர்ப் நம்ம மாத்திரம், அப்புறம் ப்ரொனவுன் ரிப்போர்ட்டட் சென்டென்ஸில் ப்ரொனவுன் மாத்திரம், சரிங்களா? அப்புறம் அந்த வேர்ப் ரிப்போர்ட்டட் வெர்ப் மாத்திரம், அப்புறம் அட்வர்பியல் மாத்திரம். புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த மாதிரி 1A 4C, சரிங்களா? அது எக்ஸ்பேன்ஸ் ஆஃப் ஏஎன்சி நம்ம எப்படி சொன்னது தான், ஏ ஃபார் அடிஷன் ஆட் பண்ணணும். ஒன்றுங்கிறது கன்ஜெக்ஷன், அதை ஒன்றுங்கிறது தான் ஏ ஃபார் அடிஷனுங்கிறது கன்ஜெக்ஷன் இணைப்பு சொல். சி ஃபார் சேஞ்சஸ், என்ன என்னென்ன மாற்றணும் அப்படிங்கிறது தான். ஒன்று ரிப்போர்ட்டிங் வெர்ப் மாத்திரம், அதாவது இந்த செட்டுங்கிறது டோல்டன் மாறிச்சு பார்த்தீங்களா. அப்புறம் ப்ரொனவுன் இன் ரிப்போர்ட்டட் சென்டென்ஸ், ரிப்போர்ட்டட் சென்டென்ஸில் அந்த கொட்டேஷன்ஸ் உள்ளது தான் ரிப்போர்ட்டட் சென்டென்ஸ். அந்த ரிப்போர்ட்டட் சென்டென்ஸில் வந்து ப்ரொனவுன் மாத்திரம், அந்த ஐங்கிறது ஹீ ஷீன் மாறிச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வேர்ப் ரிப்போர்ட்டட் வெர்ப், அப்புறம் வந்து அட்வர்பியல், அந்த டுமாரோங்கிறது நெக்ஸ்ட் டே மாறிச்சு. இதில் பாருங்கள் ரிப்போர்ட்டிங் வெர்ப் எப்படி மாறுதுன்னு பாருங்கள்.
சரிங்களா. இதில் வந்து டைப் ஆஃப் சென்டென்ஸை வச்சு மாறும். ஃபோர் டைப் ஆஃப் சென்டென்ஸ் இருக்குது. அதில் வந்து ரிப்போர்ட்டிங் வெர்ப் அந்த செட்டு அப்படின்ட்டு இருக்கிறது டோல்டர் மாறிச்சிங்களா. அதில் பாஸ்ட் டென்ஸ் இருந்துச்சுன்னா பாஸ்ட் டென்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ட்ரான்சிட்டிவ் வெர்ப் போடுவோம். அதே மாதிரி ப்ரெசன்ட் இருந்தால் ப்ரெசனில் போடுவோம். அதனால தான் அந்த செட்டுங்கிறது செட்டுன்னு இருக்கலாம், சம்டைம்ஸ் அது டோல்டர்னு வரும். சேங்கிறது வந்து டெல் அல்லது டெல்ஸ்ன்னு இருக்குது. அதே போல் கொஸ்டினை மாறுது, கொஸ்டினில் வந்து ஆஸ்க்னு மாறுது. சரிங்களா, பார்த்துக்குங்க. அப்புறம் அடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் அதே போல் தான். அடிஷன் வந்து கன்ஜெக்ஷன், இதுவும் டைப் ஆஃப் சென்டென்ஸை பொறுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் தேட் போடுறோம். அதே போல் ஒவ்வொரு டைப் ஆஃப் சென்டென்ஸை பொறுத்து என்ன பண்ணுறோம், நம்ம அதுக்குரிய கன்ஜெக்ஷன் போட்டுக்கிறோம். இன்ட்ராகேட்டில் வந்து டபுள்யூஹெச் கொஸ்டின் இருக்குது, எஸ்ஆர்னு கொஸ்டின் இருக்குது. இப்போ டபுள்யூஹெச் கொஸ்டின்னா அங்கே என்ன டபுள்யூஹெச் வேர்ட் இருக்கோ அதை போடணும். எஸ்ஆர்னு கொஸ்டின்னா இஃப் அல்லது வெதர்ங்கிறத பயன்படுத்திக்கலாம். அப்போ இம்பரேட்டில் வந்து த்ரீ டைப்ஸ் கொடுத்துருக்குறேன். ஒன்று வெர்ப் வச்சு பிகின் பண்ணுறது அப்படின்னா டூன்னு போடுவோம். சம்டைம்ஸ் டோன்ட்டுங்கிற வச்சு பிகின் பண்ணால் அப்போ டோன்ட் எடுத்துகிட்டு நாட்டு போடணும். சம்டைம் லெட்டுன்னு வரும், லெட் எடுத்துகிட்டு நம்ம தேட் போடணும். புரியுதுங்களா. அப்புறம் ப்ரொனவுன்ஸ் சேஞ்ச் ஆகுது. ப்ரொனவுன்ஸ் வந்து எதை பொறுத்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா அந்த ரிப்போர்ட்டிங் சென்டென்ஸில் உள்ள அந்த டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் உள்ளதில் யார் ஸ்பீக்கர் யார் லிசனர். பேசுகிறவங்க தான் ஸ்பீக்கர், கேட்குறவங்க வந்து லிசனர். புரியுதுங்களா. அப்போ பேசுகிறவங்க ஐன்னு சொல்லுவாங்க, கேட்குறவங்க யூன்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே ஐ யாரை குறிக்குது, யூ யாரை குறிக்குது. ஐங்கிறது டீச்சரை குறிக்குன்னா அப்போ நம்ம டீச்சர் யார், ஹியாஷியான்னு போட்டுக்கணும். யூ ஸ்டூடெண்ட்ஸ்னால் அப்போ ப்ளூரல் மூலமாக தெம்னு போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்டு அந்த பொசிசிவ் பொறுத்து அந்த ப்ரொனவுன்ஸ் மாறும். அது என் எப்படி மாறுதுங்கிறத கொடுத்துருக்குறேன். இது எதை பொறுத்து மாற்றினா ஸ்பீக்கர் லெசனை பொறுத்து நான் மாற்றணும். அடுத்து ரிப்போர்ட்டட் வெர்பு. ரிப்போர்ட் வெர்பு வந்து ரிப்போர்ட்டிங் வெர்பு வந்து என்ன டென்ஷன் பார்க்கணும். அதாவது பாசன்ஸாக இருந்துச்சுன்னா எப்படி எல்லாமே மாறும். பாசன்ஸாக இருந்துச்சுன்னா ரிப்போர்ட்டட் வெர்பில் உள்ளது எப்படி மாறும். அதை வி ஒன் வந்தால் வீட்டு மாறும், ஆம் வந்தால் வாசன் மாறும், ஆறு வந்தால் வேறன் மாறும் அப்படின்னு கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்குங்க. அதே போல் ரிப்போர்ட்டிங் வெர்பில் ப்ரெசண்ட் ஃபியூச்சர் இருந்துச்சுன்னா அங்கே ரிப்போர்ட்டட் சென்டென்ஸில் என்ன வெர்ப் இருந்தாலும் அது மாறாது. அங்கே என்ன டென்ஸ் இருக்கோ அதே டென்ஸ் தான், பாஸ்ட்னா பாஸ்ட்டு, ப்ரெசன்ட்னா ப்ரெஸ்ட்டாக ப்ரெசண்ட். புரியுதுங்களா. ரிப்போர்ட்டிங் வெர்பில் பாஸ்ட்டென்ஸ் இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யுது, அங்கே என்ன டென்ஸ் இருந்தாலும் பாஸ்ட்டென்ஸை மாற்றணும் நம்ம. புரியுதுங்களா. அடுத்து அட்வெர்பியல் சேஞ்சஸ், இதை நீங்கள் படிச்சுக்கணும். அதாவது டைரக்ட் ஸ்பீச்சில் திஸ்ன்னு இருந்துச்சுன்னா அது தேட்டுன் மாறும், தீஸ்ன்னு தோஸ்ன்னு மாறும், ஹியர்னா தேர்ன்னு மாறும், நான் உன்னா தென்னுன்னு மாறும். புரியுதுங்களா. டுடேனா தேட்டேன்னு மாறும். ஸோ இதை என்ன படிச்சுங்க, படித்தா தான் நம்ம அதை நம்ம கரெக்டாக நினச்ச முடியும், நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும். டைரக்டும் டைரக்ட் பண்ண முடியும், அப்படியே இன்டைரக்டும் டைரக்ட் பண்ண முடியும். இது தெளிவாக படிச்சுக்கோங்க, திருப்பி திருப்பி பார்த்துங்க. படிச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம நினச்சி அதை செய்ய முடியும். சரியா. அந்த டேபிளுங்கிறது ரொம்ப முக்கியம், எல்லா டேபிளும் கிளியராக படிச்சுக்கிட்டுங்க. புரியுதா. முதல்ல பார்த்து செய்யலாம், அப்புறம் கோபம் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இட்ஸ் ரொம்ப பெட்டர். உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் ஒவ்வொன்றிலையும். மதர் செட் ஐ எம் வெரி பிஸி நவ் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மதருங்கிறது ஸ்பீக்கர். சரிங்களா. அப்புறம் அந்த ரிப்போர்ட்டட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் மேனேஜர் கன்ஜெக்ஷன் தேட் போடுறோம். அந்த ஐ ஆம் வெரி பிஸி, ஐ யாரை குடிக்கணும்னா மதரை குடிக்கிறதெல்லாம் ஷீனு போட்டிருக்கிறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆம் இங்கே செட்டுங்கிறது பாசன்ஸுங்கிறதெல்லாம் இங்கே என்னது ஆம் வந்து வாசம் மாறுது, நவ்ங்கிறது அட்வெர்பியல் தென்னு மாறுது. புரியுதுங்களா. இதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், டவுட் நினச்சிங்க கேளுங்க. ஸோ தெளிவாக டேபிள்ஸ் எல்லாம் படித்து தெரிஞ்சு எஸ் செய்ய ஆரம்பிங்க. சரிங்களா. தேங்க்யூ.